பார்த்துட்ருக்க அனைத்து ஆத்மா நண்பர்களுக்கும் ஆன்மா வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது ஹரீஷ் என்ற ஒரு யோகி, இளம் யோகி. ஆன்மீகம்னாலே வயசானவங்க போதிக்கிறதுன்றது பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி இவரை பார்த்திங்கன்னா ரொம்ப யங்ஸ்டராக நம்ம வயசில் ஒரு 20-30 இருக்கிற வாலிபர் வயசில் தான் இருக்கார். இவர் பேசிகிட்டு இருந்தோம், திடீர்னு அவர் சில ஆன்மீக கருத்துக்கள்லாம் பேசிகிட்டு இருந்தார். சரி, நம்மளுக்கு இருக்க சில வாழ்க்கைகளில் நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணுற, நம்ம சந்திக்கிற சில சூழ்நிலைகளை ஆன்மீக வழியாக அதை அணுகும்போது இன்னும் எளிதாகுதுன்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதான் நம்ம வாங்க இன்றைக்கி நம்ம இந்த ஹரிஷ்ன்ற இளம் யோகிக்கிட்ட நம்ம நம்மளோட சந்தேகங்களை கேட்டுப்போம். வணக்கம். இந்த வேகமாக ஓடிட்டுருக்க நகர வாழ்க்கையில் இருக்கிற மக்களுக்கு ஒரு நிம்மதினா என்னன்னு தெரியல, ஒரு ஓட்டத்திலே இருக்குது. காலை மாலை, காலையிலேருந்து வேலை, மறுபடியும் வந்து தூக்கம், சாப்பாடு, வேலை அப்படின்ற ஒரு திரும்ப அந்த ஒரு சைக்கிள்லே இருக்குது. இதில் ஆன்மீகம் எந்த இடத்துல நம்மளுக்கு உதவ போகுது? ஆன்மீகம்னா என்ன? வாழ்க்கைக்கு அது எந்த விதத்தில் நம்மளுக்கு தேவை? அதனால் எனக்கு என்ன பயன்? இதில் ஆன்மீகம்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆன்மீகம்னாலே கெட் ஃப்ரீடம் அப்படின்னா, அது இல்லறமாக இருந்தாலும் சரி, இல்லை இல்லையா உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு லைஃப்பாக இருந்தாலுமே அங்கே ஒரு மெய் நிலைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த உண்மை தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த உண்மை நிலையை நம்ம அறிஞ்சு நம்ம போகிறோம் இல்லையா, அந்த உண்மை தன்மையை ஆராய்ஞ்சு நீங்கள் உண்மை தன்மைக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது தான் உண்மையான ஒரு ட்ரூ ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆன்மீகம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல்லலையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் நடக்க முடியாத ஒரு விஷயம். ஆன்மீகம் அப்படின்றது அது ஒரு எல்லையற்றது ஒரு கடல் மாதிரி, அது அது தோண்டத்தோடு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறது என்னென்னா, இந்த ஆன்மீக மலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரில் போயிடுவீங்க, சனி பெயர்ச்சி, சனி பகவான் சம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செக்டாரில் நீங்கள் போகும்போது இங்கே பக்தி மார்க்கம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, ஞான மார்க்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சித்தர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞான மார்க்கத்தை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ உலக மக்கள் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி அந்த மெயின் நிலையை அறிஞ்சிக்கிறத பற்றியும் அதற்கான ஒரு சோர்ஸும் இவருக்கு இல்லாததுனால ஆன்மீகத்தை பற்றி இங்கே யாருக்கும் விழிப்புணர்வுன்றது இல்லை. ஸோ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் சித்தாந்தமாகவும் மெய் நிலையை நோக்கி நகரும் போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி எல்லாருமே ஆன்மீகத்தை நோக்கி நகர்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க, அதாவது மெய்யே உணர வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி நம்ம வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக நம்ம உட்புகுத்திக்கிட்டு இதனால் நம்ம பயன் அடைகிறது, இதனால் இது கிடைக்கிற பயன் என்ன? ஆன்மீகம் பொறுத்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலே இதில் உங்களுக்கு கிடைக்கிற பலன் அப்படின்னா, ஒரு விஷயத்தில் மட்டுமே உங்களால் குறிப்பிட முடியாது. இந்த ஆன்மீகத்துக்கு போன எனக்கு காசு வந்துருச்சு, ஆன்மீகத்துக்கு போன எனக்கு பணம் வந்துருச்சு அப்படின்றத தாண்டி மோட்ச முக்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது இங்கே எத்தனை பேருக்கு நீங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க, இதை பற்றி எத்தனை பேர் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா வந்த சித்தர்கள் முதற்கொண்டு, ஞானிகள் முதற்கொண்டு, மகான்கள் முதற்கொண்டு எல்லாருமே முக்தி மோட்சம் இதை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்காங்க. அதிகமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்களோட பாடல்களாக இருக்கட்டும், இல்லை மெய் ஞானத்தை மெய் நிலையை அடைஞ்ச பெரிய பெரிய யோகிகளாக இருந்தாலுமே சரி, எல்லாருமே இந்த முக்தியை நோக்கி தான் நகர்ந்துருக்காங்க. நீங்கள் ஆன்மீகத்தில் நீங்கள் காலை வச்சுட்டாலே நீங்கள் அந்த பாதை கடைசியில் எங்கே போய் முடியுது அப்படின்னா, முக்தியில் தான் போய் முடியுது. ஏன்னா இங்கே எதுவுமே நீங்கள் பண்ணலை, நீங்கள் உடலாகவும் இல்லை, மனமாகவும் இல்லை, எதுவுமே நீங்கள் கிடையாது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த அண்டத்தையும் சரி, நம்ம உடலையும் சரி, ஒரு சக்தி ஒன்று இயக்கிக்கிட்டு இருக்குல்ல, அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியசர் சொல்கிறார். ஸோ அப்போ அண்டத்தில் என்ன இருக்குது, பிண்டத்தில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கேள்விகள் வரும்போது, எல்லாமே பண்ணுறது இறைவன் தான். ஆனால் நீங்கள் அதை அறிஞ்சிக்க இங்கே முற்படலை, நீங்கள் அதை அறிஞ்சிக்க முற்பட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் முக்தியை நோக்கி சுலபமாக நீங்கள் நகர்ந்துடலாம். ஸோ ஆன்மீகம் அப்படின்றது இறுதியில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, மோட்ச முக்தி இறைநிலை, அது அந்த ரூட்டுக்கு தான் போகும். இப்போ இருக்கிற காலத்தில் எல்லோரும் இறுதியில் என்ன வேணுன்றதில், இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், இந்த ஆன்மீகத்தில் என்ன பலன் இருக்குது, நான் எனக்கு என்ன கிடைக்கும்ன்ற இந்த நொடியில் எனக்கு என்ன கிடைக்கும், நான் இப்போ வேலையை விட்டுட்டோ, குடும்பத்தை விட்டுட்டோ, நான் இதுக்காக டைமும் என்னோட நேரத்தை ஒதுக்கி நான் பண்ணுறதுனால எனக்கு என்ன பயன், என் குடும்பத்துக்கு என்ன பயன், இந்த சமூகத்துக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்கணும். நான் 2 ஹவர் சினிமா பார்த்துட்டு போயிடுவேனே, அதில் எனக்கு கிடைக்கிற என்டர்டைன்மெண்ட்டோ, அதில் கிடைக்கிற சிரிப்பு, அதில் கிடைக்கிறதுக்கும் நான் ஏன் இங்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ணணுன்ற மனநிலையில் தானே மக்களுக்கு அதிகமாக இருக்கும். சினிமாவும் சரி, மற்ற பொழுதுபோக்கு விஷயங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் போகும்போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு மெய் நிலைய மெய் தன்மையை நீங்கள் இழந்துடுறீங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. எது இது உண்மையா இல்லை நீங்கள் செய்கிறது உண்மையான்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் இருக்கிறது அது அது இல்லை விஷயம், சிரிப்புன்றது ஒரு அப்புறம் இருக்கீங்க. பேரின்பம் அப்படின்றது ஒன்று மென்ஷன் பண்ணுறாங்க சித்தர்கள், நீங்கள் பண்ணுறது எல்லாமே சிற்றின்பம். ஆனால் மெய் இன்பம் அதாவது பேரின்பம்னு ஒன்று இருக்குது, அதை எத்தனை பேர் இங்கே நோக்கி நகர்ந்து இருக்கீங்க, எத்தனை பேர் அதை உணர்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ நம்ம உலக வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம பார்க்குற எல்லா விஷயமுமே சிற்றின்பம் தான். ஆனால் ஆன்மீகமாக நீங்கள் வரும்போது தான் பேரின்பம், அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத ஒன்று, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்றது. இந்த அந்த மெய் நிலை தான் இருக்கிற சித்தர்கள், இன்றைக்கி கூட இருக்கிற யோகிகள் மட்டும் எல்லாருமே அந்த பேரின்பத்திலே இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் கூட பேரின்பத்தை சுவைக்கின்ற சரி, இல்லை அந்த பேரின்பத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்க யோகிகள் ஏராளம். ஸோ நீங்கள் எனக்கு ஆன்மீகத்தில் வரதுனால எனக்கு என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னா, எதற்கு வரணும்னு கேட்குறேன், எதற்கு வரணும், அது அதற்கான தூண்டுதல் எதுக்காக? இப்போ எனக்கு சரி, நான் ஒன்று கேட்குறேன், அப்போ நீங்கள் நானும் கேட்கலாம் கொஸ்டின், தாராளமாக கேட்கலாம். சரி, அப்போ நீங்கள் எதுக்கு இங்கே பிறந்திருக்கீங்க? அப்படியே ஜாலியாக இருந்துட்டு, அப்படியே மாயிலே இருந்துட்டு, அப்படியே ஜாலியாக கடந்து போய் செத்து போகிறதுக்காக? ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்ற முடியுமே தவிர, ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது.
உடல் வேணுமானா அழிஞ்சு போகலாம், அவங்கனா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இறையாற்றல் அப்படின்றது அதுக்கு அழிவுன்றதே கிடையாது. அந்த இறையாற்றல் எங்கே போக போகுது? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ தண்ணி இருக்குது கடலில், தண்ணி தான் அப்படியே நீராவியாக ஆகி மேலே போகுது. அந்த நீராவியாக மேலே போயிட்டு அந்த நீராவி எப்படி மேகமாக வருவா? இது மழையாக நிலத்தில் கொட்டுது, நிலத்தில் கொட்டி அது ஆறு அருவி குளம் குட்டை நீர் அப்படின்னு சொல்லி கடையில் கடைசியில் போயிட்டு கடலில் தான் சேருது. ஸோ நீங்கள் பிறப்பு எடுத்திருக்கிறதும் இதுக்கு தான். நீங்கள் வருவீங்க இந்த இது சட்டம் மாதிரி இந்த பாடின்றது இது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய ஆத்மா வந்து இறைவன்கிட்ட போய் சேர்ந்துச்சா, அது மோட்ச முக்தி நிலையை அடைச்சா அடிச்சா அப்படின்றத இங்கே எக்ஸ்ட்ரீமான ஒரு கேள்வி. அந்த ஆத்மாவோட ரூபம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒளி. அது அந்த அந்த லைட்டு தான், நீங்கள் லைட் பார்ட்டு தான் நீங்கள் நல்லா அதை கவனமாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்கே போனாலுமே இதுதான் சொல்லுவாங்க, மெய் அது அதுதான் சொல்கிறாரு. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கலந்து போய் வாடி 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 மாண்டு போன வாழ்ந்தர்கள் கோடி 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 என்னிருந்த கோடியேன்றாரு. அந்த லைட்டை நீங்கள் உணர்ந்தீங்களா, அந்த லைட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்களா, அந்த லைட்டை கூட நீங்கள் போய்ட்டு இரண்டரை கலந்தீங்களா அப்படின்றத எங்கள் ஆன்மீகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதை அடைஞ்சிங்களா அப்படின்றத இது புரியுது சாமி. இந்த ஆன்மீக வழியில் போனால் நம்ம அந்த ஒளின்ற இறை ஒளிக்கிட்ட நம்ம போய் ஒன்றென கலப்போம், இந்த பயணத்தில் அது நடக்கும்ன்றீங்க. ஆனால் யதார்த்தத்தில் நம்ம இப்போ பேசும்போது நம்ம வாழ்க்கையில் மத்தியில் இருக்கும்போது ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு தேவை இருக்குது, பணம் தேவை இருக்குது, சுகம் தேவை இருக்குது, நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்கும், அம்மாவுக்கு பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் எந்த விதத்தில் நம்ம இந்த சூழ்நிலைகளுக்கு எந்த அது எந்த விதத்தில் பயன் தருதுன்ற விதத்தில் பிரச்சனை அப்படின்றத தாண்டி முதல்ல பிரச்சனை ஏன் வருதுன்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. கர்ம வினை தான் இங்கே இங்கே பேசு. நீங்கள் இங்கே பிறப்படுத்திருக்கிறதே எதுக்கு அப்படின்னா அந்த கர்ம வினையை கழிச்சிட்டு போகிறதுக்காண்டி தான். இங்கே ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு எதிர் செயல் இருக்குது. நீங்கள் இந்த பூமியில் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் கைக்கு வரும், புரியுதுங்களா நான் சொல்கிறது. ஸோ இந்த கர்ம வினையை ஏந்திக்கிட்டு இங்கே ஒவ்வொரு பாடியும் வருது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களோட சோல் என்ன ஏந்திட்டு வந்துட்டுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் சுகபோகமாக இருக்கீங்களா இல்லை இன்பத்தில் இருக்கீங்களா துன்பத்தில் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த நிலையை அறிஞ்சு நம்ம எதுக்காக இந்த பிறப்பு, நமக்கு ஏன் இப்போ இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நாலு பேர் போகிறானா ஒரு ஒரு பிஎம்டபிள்யூ காரில் சம்பந்த லக்ஸரி காரில் போயிட்டு இருக்கோம், ஒருத்தர் சைக்கிளில் போயிட்டு இருக்கோம், ஒருத்தர் பைக்கில் போயிட்டுருக்கோம். ஏன் இப்படி பிறப்பு? ஏன் அவன் இவையா பணக்கார வீட்டில் பிறக்கல, இவையா ஏழை வீட்டில் பிறக்கல, அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்ற கொஸ்டின் வருது இல்லை, சம்மந்தமே இல்லாமல் இருக்குல்ல. அப்போ அந்த இதுவுமே ஒவ்வொன்றும் அந்த கர்மனை ஏந்திட்டு இங்கே வரும்போது அந்த கர்மனை இங்கே அனுபவிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இந்த இன்பம் துன்பம் அப்படின்றது காமன் அது லைஃப்குள்ளே வருது. ஆனால் அந்த கர்மாவை எப்படி கழிக்கிறது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, அது யோகம் மூலயமாகவும் ஜீவகாருண்யம் செய்கிறது மூலயமாகவும் தான் அந்த கர்மவினை அப்படின்றது முற்றிலுமாக கழிக்கும். இந்த கர்மவினை ஒரு மனுஷனுக்கு கழிஞ்சிருச்சு அப்படின்னாலே அவனோட லைஃப் வேறு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்ந்தோம். அந்த கர்மவினை இருக்கிற வரைக்கும் நீங்கள் இளர வாழ்க்கைக்கு போனாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு உங்கள் தொழில் ரீதியான எந்த தொழில்களுக்கு போனாலும் சரி, எதுவுமே கை கொடுக்காது. சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு நெருப்பு இருக்குது, சுற்றி தேவையில்லாத பொருட்கள்லாம் வச்சுக்கோங்க. இந்த கர்மவினை அப்படின்றது உங்களுடைய மனதினுடைய பதிவுகள் தான். அது எங்கே போய் பதிவாகுதுன்னா உங்களுடைய மனதில் பதிவுகளாக போயிட்டு பதிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா செயல்களாக உருமாற்றமாகி அது செயல்களாக வெளியே நடக்கும்போது அந்த இடத்துல மாயையில் நீங்கள் சிக்கி என்ன பண்ணுறீங்கன்னா சேதாரமாகறீங்க. இதுதான் வந்து கர்மவினையோட எக்ஸ்ட்ரீம். ஒரு நெருப்பு இருக்குது, ஒன்றுனா தூக்கி அந்த நெருப்பில் போட்டால் என்ன ஆகும், எரிய ஆரம்பிச்சிடும். நெருப்பு ஒரு தன்மை இருக்குது, நெருப்பில் நீங்கள் எதை போட்டாலுமே அதை சுத்தப்படுத்தி கொடுக்கணும். நெருப்புக்கு வந்து இது இது நல்லது இது கெட்டது சுத்தம் அதெல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்குள்ளே ஒரு நெருப்பு இருக்குது, அந்த நெருப்பில் உங்களுடைய கர்மனை அதாவது மனதின் பதிவுகளை கொண்டு போய் அதில் எப்படி போட்டு நீங்கள் எரிக்கிறீங்க, அது எரித்து எப்படி பக்கமாக்குறீங்க அப்படின்றதா இங்கே கேள்வி. அதற்கான பயிற்சிகளை நீங்கள் செய்கிறீங்களா? அப்போ உங்கள் வாழ்வியல் மாறுதா அப்படின்னும்போது, ஏன்னா ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், எதுக்கு இந்த பிறப்பு அப்படின்னே தெரியாமல் இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி இங்கே நீங்கள் ஒரு இன்பமாகவும் ஒரு 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 நல்ல ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. துன்பத்திலே தான் ஓடிட்டு இருக்கீங்க. இதுக்கு இதுக்கெல்லாம் ஆதாரம் எதுனா கர்ம வினை தான். நம்ம எது செஞ்சாலுமே அதுக்கு ஒரு பலன் நிச்சயமாக இருக்குது, அது அதை மாற்று கருத்தே கிடையாது. எது ஒன்று செஞ்சாலும் அது நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம கைக்கு. ஸோ பாவம்னும் போது அப்போது பாவ செயல்கள்னு இருக்குது, நல்ல செயல்கள்னு இருக்குது. அப்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எது பாவ செயல் எது நல்ல செயல்னு எப்படி நம்ம வந்து வேறுபாடு படுத்தி பார்க்குறது? பிரதர், பாவ செயல் அப்படின்றதுனா என்னென்ன பிரதர்? இப்போ நீங்கள் இருக்கீங்க பிரதர், என்னால் மற்றவன் யாருமே என்னால் கஷ்டப்படவே கூடாது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களால் யாருமே மற்றவங்க துன்பப்படவே கூடாது. உங்களால் நீங்கள் செய்கிற செயல்னால் மற்றவங்க எங்கேயோ ஒரு இடத்துல நசுங்கிறான் பார்த்தீங்கன்னா. இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு ஓனர்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட ஒரு நாலு பேர் வேலை செய்கிறான், அதில் நாலு பேரில் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த ஒருத்தனுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான், புரியுதுங்களா? அந்த நாலு பேரில் ஒருத்தன் வந்து உங்கள் ஆஃபீஸில் திருடிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த திருடிட்டான் அப்படின்ட்டு நீங்கள் அவன் மேலே ஒரு கோவப்பட்டு நேரப்படியே நீ நல்லது வேலைக்கு வராத நம்ம நிறுத்திடுவீங்க. அவங்ககிட்ட பாவம் ஒரு 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 நாளைக்கு ஐநூறுரூவா அறுநூறுவா கூலிக்கு தான் வேலை செய்யும், அவனை நிறுத்திடுவீங்க. ஆனால் நீங்கள் அதை நிறுத்தின தாண்டி அவன் பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, ஒரு நாலு உயிர் இருக்குல்ல, அது சாப்பிடணும்ல, அவன் ஃபேமிலி அங்கே எப்படி பிழைக்கும்? அப்போ நீங்கள் ஒரு அஞ்சு பேரை போட்டு நசுக்கிறீங்களே, நீங்கள் அவன் ஒருத்தனை மட்டும்தான் கண்ணில் பார்க்குறீங்க, ஆனால் அவனுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்நிலை நீங்கள் பார்த்துருந்தா நீங்கள் அவனை வேலை விட்டு நிப்பாட்டிட்டு இருக்க மாட்டீங்களே. ஸோ இதுதான் பாவ செயல். நான் ஒன்று டிசைட் பண்ணி நான் ஒன்று செய்கிறேன் அப்படின்னா அதனால் எத்தனை பேர் இங்கே அஃபோர்ட் பண்ணுறாங்க, அது எத்தனை பேரை பாதிக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க தான் பாவ செயல் அப்படின்ட்டு சொல்கிறது காரணம்.
ஸோ இப்போ இருக்கிற நம்ம நம்மளுக்கு நடக்கிற பிரச்சனைக்கு வந்து நான் அதை பற்றின புரிதல் தான் நம்மளுக்கு அவசியம். இது வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்க்குறத விட அது அதுக்கு பின்னாடி ஏன் இது நடக்குது, நான் என்ன செயல்களினால இது நடக்குது, அதை பற்றின புரிதல், வெளியில் இருக்கிற அனுபவம், நம்மளுக்குள்ளே இருக்கிற மாற்றங்கள், வேதியியல் மாற்றங்கள் மூலமாக நம்மளுக்கு அது வந்து தப்பாகவும் அது வந்து நம்மளுக்கு பாதிப்படுத்துறதும் மன கஷ்டத்தையும் கொடுக்குது. அதுவே நம்ம அது ஒன்றும் இல்லை, எதுவுமே நிரந்தரம் இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை, நம்ம செயல்களை திருத்திக்கிட்டு பிற உயிர்களுக்கு கருணையோடு எந்த தவறும் செய்யாமல் இருக்கும் போது இதெல்லாம் மாறுதுன்னு ஐயா சொல்ல வராங்க. ஸோ தொடருவோம். நம்ம இந்த அவசரமான வாழ்க்கையில் நம்ம நேரத்தை வந்து பொழுதுபோக்குலையும் சினிமா படம் பார்க்குறது, நாடகம் பார்க்குறது, இந்த மாதிரி நேரத்தில் வாழ்க்கையை செலவிடுற நேரம் செலவிடுறத அதை எப்படி நம்ம ஆன்மீகத்தை நோக்கி நம்ம வந்து அதை திசை திருப்பி நம்ம பயன்படுறது? நீங்கள் பொழுதுபோக்காக போனீங்கன்னா பொழுதுபோக்காக போயிடுவீங்க இங்கேருந்து. இல்லை இதான் உண்மை. பொழுதுபோக்காக போனீங்கன்னா வாழ்க்கை பொழுதுபோக்காகவே போயிடும். ஏன்னா இன்றைக்கி நான் நிறைய பேரை பார்க்குறோம், நம்மக்கிட்ட யோகம் சார்ந்து நம்மக்கிட்ட வரவங்க தீட்சை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க எக்கச்சக்க பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு உண்மைன்னு ஒன்று இருக்குது, நம்மளை தாண்டி ஏதோ ஒரு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது, இங்கே எல்லாமே இயக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றத இவங்க லைஃப்பில் எல்லாமே அனுபவிச்சதுக்கப்புறமா, அதாவது இந்த ஆசை இன்பம் இந்த சிற்றின்பம் தான் எல்லாமே, இந்த ஆசையில் சிக்கி எல்லாம் அனுபவிச்சதுக்கப்புறம் என்னடா இருக்குது லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 வயசானதுக்கப்புறம் வரும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே தான் அவங்களுக்கு ஒரு உண்மையாக புரிய ஆரம்பிச்சு. அது எந்த வயசுனா 40-45 வயசில் வரும்போது ரொம்ப அதீத துன்பத்துக்கு அங்கேயே ஆளாயிடறாங்க. அப்போ அந்த துன்பம் கொடுக்குறதே யாருனா இறைவன் தான் கொடுக்குறாரு. ஏன்னா எதுவுமே உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது, உங்களுடைய கர்மவினை அது அது நடக்கிற வரைக்கும், உங்கள் கர்மவினை நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த கர்மாவிலேயே இங்கே தான் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சூழல் உருவாகி உங்களை வரும்போது கரெக்டாக அது உங்களை ஆன்மீகத்தை நோக்கி நகர்த்திடும். அப்போ ஒருத்தங்க யார் ஒருத்தங்க கரெக்டாக அந்த 40-45 வயசு 50 வயசு அந்த வயசில் ஒருத்தங்க ஆன்மீகம் தெரிஞ்சுக்கணும், அப்போ ஆன்மீகத்தை பற்றி நம்ம இன்னும் டீப்பாக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நகர்ந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க முக்திக்கான ஒரு விதையை போட்டுறாங்கன்னு அர்த்தம். ஒரு டீப்பாக ப்ராக்டிஸ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க 45 வயசோ 50 வயசோ இந்த பிறப்பிலேயே முக்தி அடைஞ்சு மெய்ஞானத்தை அடைஞ்சு அவங்க போயிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னும் போது அடுத்த ஜென்மத்தில் அது தொடர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுதான் மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாய் பறவையாய் பாம்பாகி இச்செல்லாம் இத்தாவர சங்கமத்திலும் பிறப்பிடத்திலிருந்தே நெம்பெருமையை அவர் குன்பாதம் கண்டு நான் வீடு விட்டுறேன் அப்படின்றாரு. ஸோ இங்கே நீங்கள் மறுபிறப்புக்கு போக போகிறீங்களா, இல்லை இப்பிறப்பிலேயே இதை நீங்கள் வந்து சரி செஞ்சுக்க போறீங்க மோட்சம் முக்தி அடைஞ்சிட போகிறீங்களா அப்படின்றது இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதுதான் மெய்யல் சார்ந்தது, இதுதான் ஒரு விஷயமா இங்கே ஆன்மீகம். ஸோ அப்போ இளமையிலேயே ஆன்மீகத்துக்கு வர வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. கண்டிப்பாக இதுதானே சொல்றாரு, இளமையில் இறைவனை தேடாது முதுமையில் தேடி என்ன பயன் அப்படின்றாரு. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் அனுபவிச்சு அந்த ஒரு முதிர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளை உலகம் நிராகரிக்கும் போது தான் ஆன்மீகத்தை தேடி வர வைக்க முடியும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் பிறகு, இப்போ வந்து உடல் ரீதியாக நம்ம எதிரில் இருக்கிறவங்க அவங்க 60 வயசாக இருக்கட்டும், இல்லை 70 வயசாக இருக்கட்டும், 80 வயசாக இருக்கட்டும், எவ்வளோ வேணா இருக்கட்டும், ஏஜ்ன்றது ஒரு நாட்டு மேட்ரு, இது ஒரு சட்டை தான் இந்த உடம்புன்றது. இந்த சட்டையை நீங்கள் எப்போனாலும் கழட்டி போட்டுக்கலாம். அந்த சட்டையை தாண்டி உள்ளுக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்குல்ல, அந்த ஒரு பேராற்றல் இருக்குல்ல, அது உங்களுக்குள்ளேயே இருக்குது. அது வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. ஏன்னா இறைவன் அதாவது இறை ஆற்றல் பொறுத்த வரைக்கும் ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், உள்ள இருக்கிற இயக்கம் ஒன்று தான். ஆனால் உடல் அளவாக தான் மாறுபடுறமே ஒழிய உள்ள இருக்கிற இறை அளவில் ரெண்டு பேருக்கு ஒன்று தான் வயசு வித்தியாசம்ன்றது கிடையாது. எந்த வயசில் வேணுமானாலும் நீங்கள் ஒரு யோகா கலையை சார்ந்து ஒரு யோகா கலையை நீங்கள் பயிற்சி செய்யும்போது அது நிச்சயமாக உங்கள் முக்தி மோட்சத்தை நோக்கி தான் நகர்த்தும் என்பது ஆன்மீகத்தினுடைய ஒரு ஆழமான ஒரு ஒரு கருத்து. இதுதான் நம்ம இப்போ பிரம்மயோகம் வந்து தீட்சை கொடுத்துட்ருக்கோம். அதுதான் என்னோட அடுத்த கேள்வியாக இருந்தது. பிரம்மயோகம் இந்த இடத்துல நம்ம எப்படி வந்து இதை வந்து எந்த வயதுலேருந்து ஆரம்பிக்கிறது, இதுக்கான கால அளவு என்னது, எவ்வளோ நாள் இதை பண்ணணும், எப்படி பண்ணணும், பிரம்மயோகம்னா என்ன, மற்ற யோகத்திலேருந்து இது எப்படி வேறுபடுது? பிரம்மயோகம் அப்படின்றது கிட்டத்தட்ட வாசியுடைய அந்த ரிலேட்டடாக வரதான் பிரம்மயோகம் அப்படின்றது. இப்போ ஒரு ஒரு குரு ஒரு குரு வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னு வைங்களேன், இப்போ வாசியோசம் கிரியா யோகம் லம்பிகாரம் நிறைய யோகம் இருக்குது. அந்த யோகத்தில் வந்து அதீத பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியின் மூலயமா அந்த பயிற்சியை எப்படி எளிமை பண்ணி நம்ம மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் விஷயம் இருக்குது. இப்போ கஷ்டமாக ஒரு வேலையை செய்கிறதுக்கும் சுலபமாக ஒரு வேலையை செய்கிறதுக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல. மிஷின் வந்து அந்த விஷயத்தை சுலபமாக்குற மாதிரி யோகம் வந்து நம்ம வந்து அது அது தன்மை மாறிக்கிட்டே இருக்கும் பயிற்சிகள் எளிமையாக்கப்பட்டு எளிமையாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளும் பயிற்சி பிரம்மயோகம் வந்து மக்களுக்கு எளிமையாக கொடுத்துட்ருக்கோம். எளிமையாக என்ன நடக்கும் அப்படின்னா பிரம்மயோகம் செய்யும்போது நம்மளுடைய சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகி கடைசியாக நமக்குள்ளே இருக்கிற தனச்சேன் வாயுவை பயன்படுத்தி நம்ம புருவமத்தியதெல்லாம் எல்லாமே இருக்குது. புருவமத்தியத்தில் தான் வந்து அந்த அந்த ஒலி சுடர்விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதாவது ஆத்மான்ட்டு சொல்லக்கூடிய அந்த ஒலி உங்களோட புருவமத்தியத்தில் தான் இருக்குது. அந்த புருவமத்தியத்தை திறந்து அந்த சகஸ்காரா சக்கராவை திறந்துட்டு வெளியே போகிறது தான் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிற முன்னே அணித்தனமான ஒரு விஷயம். ஸோ இது பிரம்மயோகத்தை எந்த வயதுலேருந்து ஆரம்பிக்கணும், அதை எவ்வளோ நாள் தொடரணும், எப்போ அது நம்மளுக்கு பயன் தரும்,
வயது வரம்பெல்லாம் கிடையாதுங்க பிறகு ஆண் பெண் வயது இதெல்லாம் வித்தியாசம் நீங்கள் எந்த வயசில் வேணாலும் ரொம்ப யோகத்தை வந்து தீட்சை வாங்கலாம். இன்னும் ஒரு ஒரு சின்ன குழந்தைங்களாக இருந்தாக்கா 13 வயசுலலாம் தீட்சா கண்டிப்பாக வாங்கும். ஸோ 13 வயசுலலாம் ஒரு ஒரு குழந்தை வந்து இந்த தீட்சை வாங்கி ப்ராக்டிஸ் எடுத்தது அப்படின்னா அது வளர 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 என்ன ஆகும்னா அதனுடைய தன்மையும் அதனுடைய அறிவும் வேறு மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அது அது மெயினாக சீக்கிரமாக அந்த வயசுக்குள்ளேயே அந்த குழந்தைன்றது உணர்த்தும். ஸோ இது பெரியவங்க எந்த வயசாக இருந்தாலுமே சரி அவங்க வரலாம். பெரியவங்க சின்னவங்க வந்து பெரியவங்களுக்கு எந்த ஏஜ் கேட்டகரியில் வேணாலும் நீங்கள் தீட்சை வாங்கி கண்டிப்பாக பயிற்சி பண்ணால் உங்களுக்கு நல்லது. இன்னும் அந்த பிரம்ம யோகம்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் இன்னும் விளக்கமாக மக்களுக்கு சொன்னீங்கன்னா எழுதுறேன். இப்போ இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா A to Z எல்லாமே ஒரு அழியக்கூடிய பொருள் தான். உங்களுடைய கவனமும் சரி உங்களுடைய வேலைகளும் சரி இந்த அழியக்கூடிய பொருள்கள்லேயே உங்களுடைய கவனம் இருக்கும். இப்போ அழியக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது அழியாத பொருள்னு ஒன்று இருக்கும். அப்போ அழியாத பொருள்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இறைவனாக தான் இருக்கும். ஏன்னா இறைவனுக்கு அழிவு என்பதே கிடையாது. அதை தான் வந்து பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அழிவற்ற நிலை, அதுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை ஆதியும் இல்லை அந்தவும் கிடையவே கிடையாது. அந்த அழிவற்ற தன்மைக்கு உங்களுடைய ஆத்மா அப்படின்றது போய் அங்கே போய் சேரணும். அந்த இறைவனில் சேரது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து உங்களுடைய ஆத்மா வந்து அந்த பிரம்மத்து கூட போயிட்டு இரண்டரை கலக்கணும். அந்த இரண்டரை கலக்கிற அந்த பயிற்சி தான் வந்து பிரம்ம யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆதி அந்தமுமே இல்லாமல் முதல முடியும் அது அழிவற்ற நிலைக்கு உங்களுடைய ஆத்மாவை கொண்டு போய் இதுதான் மரணம் இல்லா பெருவாழ்வு, பிறவி இல்லா பெருவாழ்வு அப்படின்றது சொல்கிறதுக்கான காரணங்கள். ஸோ உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் ஸோ இது வந்து பள்ளி காலங்கள்லேயே படிச்சுக்கிட்டேவும் இதை பண்ண முடியும். கண்டிப்பாக ஏன் இப்போ தீட்சை வாங்கிட்டு பண்ணுறாங்க ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பசங்களும் இதை பண்ண முடியும். தியானம் அப்படின்றது ஒரு யோகம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்வியல் முறைங்க, தமிழரோட வாழ்வியல் முறை. இது இன்றைக்கி காலகட்டத்தில் ஏன் நம்ம இதை கொண்டு வந்து வெளியே வைக்கிறோம் அப்படின்னா இது முன்னாடி அந்த ஜென்ரேஷன் எல்லாருமே இந்த யோகத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது நம்மளுடைய வாழ்க்கையிலுடைய ஒரு ஒன்றி கலந்திருந்த ஒரு விஷயமாக யோகம் வந்து முந்தைய ஜென்ரேஷன் எல்லாம் இருந்துச்சு. அது இப்போ யாரும் பண்ணுறதில்லை. ஸோ இது இப்போ பண்ணணும், நம்ம மக்கள் வந்து பயனடையணும், எல்லோரும் வந்து மரணமில்லா பெருவாழ்வு, பிறவி இல்லா பெருவாழ்வு. இந்த இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இது தேவையில்லாத மன அழுத்தங்களெல்லாம் இருக்காங்க. ஸோ இதை வாழ்வியல் முறையில் யோகத்தை நீங்கள் இணைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்சமும் முக்தியும் உண்டு. ப்ளஸ் உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரீமான நிறைய விஷயங்களும் உண்டு. பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, இந்த மனதை நீங்கள் கையாக தெரிஞ்சுச்சுனாலே போதும். அப்போ அந்த மனதை எப்படி உங்களுடைய தன்வசப்படுத்தணும், மனதை எப்படி கையாளணும் அப்படின்றது இந்த பிரம்மயோகம் மூலயமாக மிக சுலபமாக உங்கள் மனம் அப்படின்றது உங்களுக்கு நடக்கும். ஸோ தான் இந்த பிரம்மயோகத்தினுடைய மரணம் இல்லா பெருவாழ்வுன்னீங்க. வள்ளலார் ஐயாவும் இதை தானே சொன்னாங்க, ஜீவகருணை ஒழுக்கம் கருணை நெறியில் இருந்து அப்படின்றது. ஸோ அதுக்கும் பிரம்மயோகத்துக்கும் என்ன வேறுபாடுகள்? இந்த வள்ளலார் ஐயா வந்து முதல்ல இதை நான் இன்னைக்கு ஒரு கொஞ்சம் முக்கியமாக சொல்லி ஆகணும். எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வள்ளலார் அடைஞ்சது தான் வந்து ஒரு ஒரு மெய்யான நிலை. அப்போ மற்ற சித்தர்கள் எல்லாமே இறந்துட்டாங்க, அவங்கெல்லாம் அடைஞ்சதெல்லாம் ஜீவசமாதி தான் அடைஞ்சாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வள்ளலார் அடைஞ்ச நிலை அடையலை. ஸோ வள்ளலார் மட்டும்தான் இங்கே மெய்யான நிலையை அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறுதலான இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் ஒரு கருத்துக்கள் வந்து நிலைவிட்டுருக்கு. ஆக்சுவலாக உண்மை என்னென்னா முந்தைய ஜென்ரேஷனில் இந்த ஜீவசமாதின்றதே நம்பலை ஆக்சுவலாக யாருமே. ஜீவசம் அதெல்லாம் சும்மா அப்படின்ட்டு அவங்க அப்போது அந்த ஜீவசமாதி அடையலைன்னா அவங்க எப்படி மருத்துவம் சார்ந்த ஒரு 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 கொள்கையில் வச்சுருப்பாங்க, மருத்துவத்தை எப்படி சித்தர்கள் வகுத்திருப்பாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக நெறியையும் நம்ம சித்தர்கள் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ப்ளஸ் இதையும் தாண்டி எக்ஸ்ட்ரீமாக ஜீவசமாதி, மகா சமாதி, ஜலசமாதி, சஞ்சீவினி சமாதி, இருவிகல்ப சமாதி, நீங்கள் எக்கச்சக்கமான சமாதி நிலைகள்லேயே இருக்குது. இதை நம்பாததுனால வள்ளலார் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஏய் நீங்கள் அதை நம்ப மாட்டீங்க, ஜீவசமாதின்றன்ட்டு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க. ஆனால் இப்படியே ஒரு நிலை இருக்குது, உடலை வந்து ஒளி தேகமாகவே மாற்றி பிரபஞ்சத்தோட இரண்டரை கலந்துடலாம். இது எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீமான ஒரு பாயிண்ட் வள்ளலார் எடுத்து இப்படியும் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் வள்ளலார் வந்து அது ஒளிதேகமாக பண்ணி காமிச்சார். அதுக்கப்புறமேட்டு தான் மக்களுக்கு வந்து ஜீவசமாதியெல்லாம் உண்மைகள் தான், ப்ளஸ் இப்படியும் ஒரு நிலை இருக்குது அப்படின்றத மக்களுக்கு வந்து வெளிப்படையாக கொடுத்துட்டு போனது தான் வள்ளலாருடைய. ஸோ பிரம்மயோகம்ன்றது இன்னும் எளிமை முறையில் சொல்லிட்டு தரீங்க. இதில் வந்து இதுலேயும் அந்த கருணை ஜீவகருணை ஒழுக்கம் இதுலேயும் இருக்குது. ஆன்மீகம் அப்படின்னா கருணை ஜீவகருணை சுய ஒழுக்கு மெய் சார்ந்து போகிறது தானம் தர்மம்ன்றது இதெல்லாம் சேர்ந்து அது தமிழர்களுடைய வாழ்வியலில் ஒன்றி போனோம். ஒன்றி போனோம் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிறத விட இந்த சவுத் சைடு பார்த்தீங்கன்னா இந்த அறம் அப்படின்றது நம்ம வாழ்வியில் சார்ந்து இல்லறம் துறவரம்ன்ற அறத்தின் பால் தான். இப்போ ஒரு தெலுங்கு பேசும் மக்கள் இருக்காங்க, அவங்க தமிழர்களை பார்த்து அறவாளு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அறம் அப்படின்னால அப்போ அறம் அப்படின்னா தமிழ் தான். அந்த அறம் சார்ந்து இருக்கிற கொள்கைகள் தான் தமிழர்கள். இதை வகுத்து வச்சதே நம்ம அறம் அப்படின்றது நம்ம வாழ்வியல்ல இருக்குது, அது யோக கலைகள்லேயே இருக்குது. நம்ம இன்றைக்கி அதை பண்ணாததுனால தான் நமக்கு இவ்வளோ ஒரு ஒரு துன்பமும் எல்லாமே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே பக்தி யோகமில் இருக்காங்க. அதாவது கோயில்களுக்கு போகிறது, வழிபடுறது. இன்றைக்கி வழிபடும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் எப்படி தான் வழிபடுவீங்க? அப்படி வழிபடும் போது ஏன் இந்த கட்டவர்கள் ஏதோ குறிக்குது அப்படின்னும் போது குரு மத்தியத்தில் தான் எல்லாமே இருக்குது. குரு மத்தியத்தில் தான் இறைவன் இருப்பிடமே அங்கே தான் அண்மையிடம் அப்படின்றதுனால தான் கோயில்களுக்கு போனீங்கன்னா கையெடுத்து எப்படி கும்புறதா இருக்கட்டும்,
இல்லை நீங்கள் முஸ்லீமாக இருந்தீங்கன்னா முஸ்லீமே கும்பிட்டீங்கன்னா கூட இது உங்களுக்கு இங்கே தான் காமிக்கும். கிறிஸ்டியானிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் இங்கே தான் போடுவாங்க சிம்பிள், நெத்தியில் தான் பிடிச்சி ப்ளஸ் போடுவாங்க. ஸோ எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஆனால் நம்ம அங்கே வெளியே போய் தேர்றதுனால இறைவனை வெளியே வச்சுட்டு நம்ம வழிபடுறது தான் இங்கே ஒரு இதுவாக இருக்குது. எஞ்சான் உடம்புக்கு சரசே பிரதானம் அப்படின்றதான் விஷயம். ஆமாம், இன்னும் எக்ஸ்ட்ரீமாக திருமூலம் சொல்கிறேன், உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம், முதல்ல உனக்குள்ளே இருக்கிற இறைவனை தேடு, அதுக்குன்னு கோயில்களெல்லாம் வேண்டாமா அப்படின்ட்டுலாம் அப்படிலாம் சொல்ல வரல. கண்டிப்பாக கோயில்களும் வேணும், அது ஒரு படிக்கட்டு. ஆமாம், ஒரு படிக்கட்டு. ஏன்னா பக்தி மார்க்கத்தை தொடாமல் இங்கே ஞான மார்க்கத்துக்கு யாராலும் வரவே முடியாது. ஏன்னா பக்தின்றது தான் ஒரு பேஸ், ஒரு ஒரு அடிக்கல்லே அதுதான், முதல் படியே அதுதான். ஸோ பக்தியை தொடாமல் யாராலுமே ஞானத்துக்கு வரவே முடியாது, ஞான மார்க்கத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ கோயில்கள் தேவை, கோயில்கள் தேவைன்னும் போது பக்தியிலே மக்கள் வந்து மூட நம்பிக்கை சார்ந்த சில பழக்கங்கள் அதிகமாயிட்டதுனால தான் இப்போது ஆன்மீகத்தை அடுத்த நிலையில் பக்தியில் மனது நிறைவடையலை, மனம் அடங்கலை, ஒரு இதில் வந்து இன்னும் விரக்தி இருக்குது. அந்த நேரத்துக்கு வேண்டுற போது கொஞ்சம் மன அமைதி கிடைக்குது, மறுபடியும் அது அந்த பழைய நிலைக்கே போயிடுற மாதிரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பக்தி மார்க்கத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கர்மா வந்து வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா கர்மா உங்களை எப்போ விரட்டுதோ, இப்போ கோயில்களுக்கு போகிறீங்க, ஒரு கோயில்களுக்கு போன உடனே என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வழிபடுவீங்க, இறைவனுக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்ட்டு வழிபடுவீங்க. வழிபட்ட உடனே நீங்கள் என்ன நேராக வந்துருவீங்க அப்படின்னா உங்களுக்கு இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு வந்துருவீங்க. வந்துட்டு மறுபடியும் இங்கே செயல்களை செய்ய ஆரம்பிப்பீங்க, மறுபடியும் உங்களுக்கு கர்மம் வேணும், திரும்பி போய் போனவங்க கோயில்களுக்கு, திரும்பி அது இறைவனால் உங்களுக்கு சரியாகப்பட்டு குணப்படுத்தப்பட்டு அனுப்புனா மறுபடியும் நீங்கள் இல்லற வாழ்க்கைக்கு வருவீங்க, திரும்பி இங்கே ஏதாச்சும் ஒன்று பண்ணுவீங்க, திரும்பி கர்ம வினையில் மாட்டி திரும்பி அங்கே போவீங்க. ஸோ இது இப்படியே இருக்கும். ஆனால் அது அந்த கோயில்களுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு கர்ம வினையை பார்க்கறது காரணமே என்ன அப்படின்னா, நீங்கள் ஆன்மீகமாக போயிடணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து உங்களுக்கு அந்த இந்த இன்பமும் துன்பமும் இதெல்லாம் வந்து வந்துட்டு. ஸோ மூலத்தை பிடிக்கணும், மூலத்தை பிடிக்கணும். ஸோ கோயில்கள் வேண்டான்னு சொல்லலை, அதான் பேசிக்கே அதுதானே. நீங்கள் அங்கே போனீங்கன்னா தான் அதுக்கப்புறமா உங்களை இங்கே நகர்த்தப்படுமே. ஏன்னா இங்கே எதுவுமே காரண காரியம் இல்லாமல் இல்லை, எல்லாமே இறைவனோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நீங்கள் நான் செடி மரம் கொடி ஆண்டம் எல்லாமே இறைவனோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, எதுவுமே முதல்ல நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. உங்களை அந்த விஷயத்தை நீங்கள் ஆணித்தனமாக புரிஞ்சுக்கணும். ஸ்பிரிச்சுவலில் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வரீங்க அப்படின்னா, ஆமாம், இங்கே கர்ம வினையை நீங்கள் எப்படி கரைக்க போகிறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். மாயையில் சிக்காமல் கர்ம வினையிலேருந்து நீங்கள் எப்படி விலகி இங்கே மெயின் ஞானத்தையும் மெயின் நிலையை அடைய போகிறீங்க அப்படின்னு தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும். சிறப்பான பதில் ஐயா, சிறப்பு. இப்போது கர்மயோகம்ன்றதும் சொல்லுவாங்க, நம்ம செய்கிற செயல்கள் மூலயமா நம்ம கர்மாவை திருத்திக்கிட்டே போய் நம்ம முக்தி நிலை அடைகிறதுன்றது. ஸோ அதற்கும் பிரம்மயோகத்திற்கும் இருக்க தொடர்புகள், அது வேறுபாடுகள் என்ன அப்படின்னு? முதல்ல நம்ம செய்கிற செயல்கள் அப்படின்னா என்னென்னா, பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் திருப்பி நம்ம கைக்கு வரும். நம்ம நல்லதை விதைச்சா அது நல்லதாக நமக்கு திருப்பி வரும், நம்ம கெட்டதை வச்சா அது நம்மளுக்கு கெட்டதாக திருப்பது. இதுதான் இங்கே பிரபஞ்சத்தோட கோட்பாடு, உங்களுக்கே தெரியும். எது நல்லது கெட்டதுன்றது அவங்கவுங்களுக்கு மாறுபடுது இல்லையா? ஒரு ஒரு தனி மனிதருக்கும் எது தேவையோ அவருக்கு அது தர்மமாக இருக்குது. அவர் செய்கிற செயல், நான் இப்போ திருடேன், அதை மனசார பண்ணும் போது அது அது அவனுக்கு சரியாக இருக்குது, அவனோட தேவையாக இருக்குது, அவனுக்கு அது தர்மமாக இருக்குது. இல்லை, அது உங்களுக்கு வேணால் தர்மமாக இருக்கலாம், ஆனால் உன்னால் அங்கே ஒருத்தன் நசுங்கிறானே, அங்கே மனித அபிமானமே இல்லையே. அப்போ உங்களால் ஒருத்தன் அங்கே அழுகும்போது, உங்களால் ஒருத்தன் நோக்கும்போது அது எப்படி சரியானதாக இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்க. ஆனால் இவனுக்கு அந்த திருட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தானே அவங்க வீட்டில் அவங்க சாப்பிடணும் இல்லையே, வேலைக்கு போய் சாப்பிட்லாமே, வேலை கொடுக்கறதுல அவங்களுக்கு. ஆமாம், நீங்கள் அங்கே திருடுறீங்க, வேலை கிடைக்கல. எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்கள் ரூட்டுக்கு நான் வரேன், இப்போ ஒருத்தங்கிட்ட நீங்கள் போய் திருடுறீங்க, சம் ஆமாம் ஒரு நகையோ பணமோ ஏதோ ஒன்று வச்சுருக்கான்னு வச்சுங்க. இப்போ அவங்ககிட்ட போய் திருடினோடனே, ஆமாம் அவன் பொண்ணுக்கு கல்யாணத்துக்காண்டி கூட அந்த நகையை எடுத்து வச்சுட்டு இருக்கலாம்ல, நீ அதை பிடிக்கிட்டு வந்தால் அப்போ அங்கே ஒரு ஒரு சூழல் உருவாகுதுல, அங்கே ஒரு கர்ம வினை தானே உருவாகுது. அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள்? அப்போ இருக்கிறவங்க கிட்ட எடுக்கலான்றீங்களா? இல்லை, இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் எங்கே எடுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறீங்க, நான் என்னங்க சொல்கிறேன் உங்களுக்கு புரியலீங்களா? நீங்கள் எதுக்கு எடுக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க? உங்கள் கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை. நீங்கள் போயிட்டு ஒன்று செஞ்சீங்க அப்படின்னா அது நீங்கள் கர்மமாக தான் கன்வெர்ட் பண்ணிட்டு வர முடியும் உங்களால். இல்லை, இந்த தப்பு சரின்ற பார்வையில் சொல்கிறேன், திருடனுக்கு அவனோட பார்வையில் அந்த நேரத்தில் அது பண்ணுறது அவனுக்கு சரியாக தானே இருக்குன்றேன். அது திருடனுக்கு வேணுமா? ஸோ இங்கே சரிப்புன்றது மாறுபட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு ஒரு தனி மனிதனுக்கு இங்கே சரின்னு ஒரு இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படின்னு இந்த உலகத்தில் என்ன எப்படி வந்து யார் டிஃபைன் பண்ணுறா, எது வந்து அதை சரி தப்பை வந்து முடிவு பண்ணுற செயல், அடுத்த மனிதரை பாதிப்படையும் இருக்கலைங்க, அதுதாங்க நல்ல செயல். இந்த பதில் புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் எது ஒன்று செஞ்சாலுமே எங்கோ ஒரு இடத்துல யாரோ ஒரு ஒரு மனிதனோ சரி, ஒரு மிருகமோ சரி, ஒரு பூச்சியோ சரி, புழுவோ சரி, அங்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலை, உண்டாக்குது இல்லை, அதுதாங்க கர்மான்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி தான் இருக்குது. இங்கே நல்லது கெட்டது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, ஏன்னா இறைவன் படைப்பில் எல்லாமே நல்லது தான், கெட்டதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் நம்ம செய்கிற செயல் அடுத்த மனிதர்களையும் மற்ற ஜீவராசிகளையும் சரி எதையுமே எந்த விதத்துலையுமே பாதிக்காத வண்ணம் நம்ம அதுலேருந்து நம்ம டேக் ஓவர் பண்ணி தான் போகிறதா விஷயம். ஆனால் அப்படி டேக் ஓவர் பண்ண மாயை உங்களை விடாது, விடாது, சாத்தியமாகவும் இல்லை. இப்போ வீடு கட்டினாலுமே கர்ம வினை விடாது, விடாது. அப்போ அந்த கர்ம வினையை எப்படி கழிக்கிறது? அப்போ எதுக்கு உனக்கு தேவையில்லாத பிரச்சனை? அமைதியாக இருந்தாலுமே உங்களுக்கு பிரச்சனை தேடி வந்துகிட்டே இருக்கும். இவர் பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உனக்கு பிரச்சனை தேடி வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த பிரச்சனை எப்படி அங்கே உருவாகுது? அது அது ஏன் அப்படின்னாக்கா அது மாயையும் கர்மனையும் செய்கிற. அப்போ இது எப்படி சரி பண்ண முடியும்னா, கோயில்களுக்கோ குளங்களுக்கோ போனீங்கன்னா அந்த நேரத்துக்கு வேணும்னா நல்லாயிருக்கும், ஆனால் அது நிரந்தரம் அப்படின்லாம் கிடையாது, பர்மனெண்ட்டாக அந்த பிரச்சனை தீர்மானதெல்லாம் கிடையாது. அப்போ நீங்கள் யோகம் சார்ந்து நீங்கள் வரும்பொழுது
யோகம் கர்ம யோகமாக மாறிடும். நீங்கள் கேட்டதுக்கான பதில், கர்ம யோகமாக ஒரு மனுஷனுக்கு மாறுது அப்படின்னா வேகமாக கர்மயோகம் கழிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து மெய்யலும் ஒரு பேரின்பமும் பேரானந்தமாக தான் லைஃப் வாழ்க்கைன்றது இருக்கும். சிறப்பு ஐயா, ஆன்மீக இந்த பிரம்ம யோகத்தை எப்படி நம்ம வந்து மக்கள் மற்ற எல்லாரும் இதை வந்து இது உண்மை இருக்குது, இதை நீங்கள் பயிற்சி பண்ணி இதில் பயன்பெறுங்க அப்படின்னு நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து சொல்ல முடியும்? இருக்காங்களே எந்த விதத்தில் ஐயா பயனடைஞ்சிருக்காங்க? தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்தால் இங்கே வந்து பிரம்ம யோகத்தில் பயனடைஞ்சு போயிருக்காங்களே, இன்றைக்கி லைஃப்பை நல்லா வாழ்கிறவங்களாம் இருக்காங்களே. ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா தாங்க அதனுடைய ரிசல்ட் என்னன்றது தெரியும். நம்ம ஒரு விஷயத்துக்கு போகாததுக்கு முன்னாடியே இது எப்படி இது சரி வருமா என்ன ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி ஒரு எந்த ஒரு செயலுமே நீங்கள் இங்கே செய்யவே முடியாது. ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது தான் அதுக்கான பலன் பிரம்மயோக நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக தான் நீங்கள் அனுபவிக்கும். புரியுதுங்க ஐயா. இல்லை பிரம்மயோகம்னு இருக்குது பல யோகங்கள், பல பேர் இப்போ சொல்லித்தரதுல மக்களுக்கு எதை நம்ம தேர்ந்தெடுக்கணுன்ற ஒரு குழப்பம் இருக்குல்ல ஐயா. ஸோ எந்த யோகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறது, இவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க இவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள பிரம்மயோகத்தை நோக்கி வர வைக்கிறது எப்படி ஐயா பண்ணுறது? பிரம்மயோகத்தை நோக்கியா உண்மை உங்களுக்கு வந்து சேரணும்னா அது வந்து சேரும். இப்போது ஒரு சில பேர் வந்து யோகம் அப்படின்னு பண்ணுறாங்க, ஒன்றுமே இல்லை அமைதியாக போய் உட்காந்துட்டு குருவ மத்தியத்தையே ஊற்று பார்த்துட்டே இருந்தால் அது யோகம் பண்ணுறாங்க. அது யோகம் கிடையாது, அது தியானம். யோகம் பண்ணுறது முற்றிலும் வேறு, யாகம் யோகம். வெளியில் எரிஞ்சிட்டு இருந்தேன்னா அது யாகம். அதே தீ உங்களுக்கு உள்ளே எரிய வச்சுட்டிங்கன்னா அது எரி ஆல்ரெடி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது அது அந்த அந்த சோல் அப்படின்றது அந்த ஆத்மா அப்படின்றது ஆல்ரெடி கரை பண்ணிச்சு, அது லூஸு டஸ்ட் எல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கு. அது ப்ராப்பராக இருக்கிற டஸ்ட்டை விலக ஆரம்பிச்சதான் உங்களுக்கு மெய்யிலே புரிய ஆரம்பிக்கும். ஸோ அமைதியாக போய் உட்காந்துட்டு இருக்கு, நான் குருவ மத்தியத்தையே உத்து பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அப்படி இருக்குது, அதெல்லாம் கிடையாது, அது தியானம். அது முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷமோ 12 நிமிஷமோ 15 நிமிஷமோ உங்களுக்கு அந்த ஃபீல்ன்றது நல்லாயிருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காமல் டிப்ரெஷன் இல்லாமல் அது உங்களுடைய உடல் தன்மையை வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் தான். ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. பிரம்மயோகம் அப்படின்றது அது நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி மாஸ்டர் யோக கலைகளில் பிரம்மயோகமும் யோகம். ஸோ இந்த சித்தர் வழிபாடு இல்லை சித்தர் நிலையை அடையிறதுக்கு பிரம்மயோகம் மூலமாக நிச்சயமாக இதுதான் சித்தர்கள் செஞ்சாங்க. இது ஔவையார் சொல்கிறாங்க, வாசலிலிருந்து மயங்கிய வாயுவை ஈசன்றன் வாசலில் ஏற்று அப்படின்றாங்க. இதே சிவவாய்க்கிறவன் உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இறுதிய கபாலமேற்ற வல்லிரேல் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்துட்டு மருந்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மை அப்படின்ட்டு சிவவாய்க்கியர் சொல்கிறாரு. அப்போது இதையே பத்திரிகிரியார் வந்து ஆங்காரம் உள்ளடிக்கு ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகிரியார் சொல்கிறாருங்களே. மூணு பேர் சொல்கிறதும் இந்த பிரம்மயோகத்துக்கு வாசி இங்கே யோகம் அப்படின்ற பேரில் அமைதியாக போய் குருவ மத்தியத்தை ஊத்துப்பாரு, கவனத்தை ஊத்துப்பாரு, கையை பிடிச்சிட்டுன்னா அது அது ஒரு வைப். நீங்கள் நார்மலாக உட்காந்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த வைப் கிடைக்கும். நீங்கள் நார்மலாக உட்காந்திங்கனாலே கிடைக்குமே, கண்ணை மூடிட்டு உட்காந்து உங்களுக்கு அந்த வைப்ன்றது கிடைக்குமே. ஆனால் 12 நிமிஷம் தான் இருக்கும். ஆனால் இது உங்களை வந்து முக்தி மோட்சத்தெல்லாம் கூப்பிட்டு போகும் அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது. வாய்ப்பு படிநிலைக்கு போகும், அப்போ தான் சகஸ்காராக தறக்கிறது, குருவ மத்தியத்தை தறக்கிறது, ஞானம் அடையிறது, இதெல்லாமே அப்போ தான் உண்டாகுது. ஸோ அமைதியாக போய் உட்கார்றதுனால எதுவும் கிடையாது. ஸோ இந்த அமைதியை கெடுக்கிற மனநிலையிலேருந்து இந்த உதவுறதுக்கு பிரம்மயோகமும் உதவுன்றீங்க? கண்டிப்பாக நிச்சயமாக. இதில் என்ன மாற்றுகிறது? ஸோ இந்த பிரம்மயோகத்துக்கு வர்றதுனால என்னென்ன கட்டுப்பாடுகள், என்னென்ன நம்மளை தயார்படுத்திக்கிறது எப்படி ஐயா? நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிறது இல்லைங்க ஐயா. பொதுவாகவே நீங்கள் ஆன்மீகம் அப்படின்ட்டு வந்துட்டாலே ஒழுக்கு கம்பல்சரி வேணும். ஜீவகாரணி ஒழுக்கன்றது பிற உயிர்களை வந்து நம்ம எந்த விதத்துலையுமே துன்புறுத்தக்கூடாது. அதுதான் ஒரு உச்சகட்டமான ஒரு ஆன்மீகம். நேசிக்கணும், பிற உயிர்களை நேசிக்கணும். அதாவது உனக்குள்ளே நான் இருக்கேன், எனக்குள்ளே நீ இருக்கேன், எனக்குள்ளே இருக்கிற இயக்க சக்தி தான் இறைவனாக உனக்குள்ளேயும் இருக்குது அப்படின்றத நீங்கள் எப்போ மெய்யார நீங்கள் உணர்றீங்களோ அப்போ தான் இதெல்லாம் சாத்தியம். நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிஸாக இருக்குது, அப்போ நீங்கள் இன்னும் இதனுடைய சக்தியை ஆற்றலையும் நீங்கள் ஈஸியாக உணர முடியும். சிறப்பு ஐயா. மேலும் இந்த பிரம்மயோகத்தை நோக்கி மக்கள் வந்து அது மூலயமா பயன்பெறணுன்றதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குருவேஸ்வரன். குருவேஸ்வரன் குருகடாச்சார்.